அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்தை இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். இந்த வாரத்தில் பேதுருவின் ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பேதுரு சில அற்புதங்களை செய்கிறார். அற்புதத்தை கண்டால்தான் தங்களால் விசுவாசிக்க முடியும் என சிலர் நினைக்கிறார்கள். அற்புதங்கள் மூலம் சிலர் மெய்யான விசுவாசத்திற்கு வழிநடத்தப்படுவது உண்மைதான். ஆனால் அற்புதங்களை கண்டும் அநேகர் விசுவாசியாமல் இருந்த சம்பவங்கள் வேதாகமத்தில் உள்ளன. அப்படியானால் எதன் அடிப்படையில் நம் விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும். இந்த வார பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்னராக ஜெபம் பண்ணுவோம். அற்புத அடையாளங்கள் மூலமாக தேவரீர் உறுதிப்படுத்தின சுவிசேஷத்தை மக்கள் விசுவாசிக்கும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்று இருக்க முடியாது. எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து எங்களை சரியான பாதையில் நடத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். நற்செய்தி எது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் ரட்சிப்பை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக நாங்கள் மாற்ற தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். மனிதனை முழுவதும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புழுவை காட்டுங்கள். தேவனை முழுவதும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை காட்டுகிறேன் என்று ஜான் வெஸ்லி குறிப்பிடுவார். தேவனை முழுவதும் புரிந்து கொள்ளுவது முடியாத ஒரு செயலாகும். சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தர் பெரியவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. நம்முடைய ஆராய்ச்சியின் மூலமாக அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் சாதாரண மனிதர்கள், அவர் தேவன். தேவன் செயல்படுகிற விதத்தை புரிந்து கொள்வது கடினமாகத்தான் இருக்கிறது. இந்த வார பாடத்தில் வருகிற சம்பவங்களை பார்க்கும்போது ஏன் எதற்காக இவ்வாறு நடந்தது, அன்று நடந்தது போல இன்றைய நடப்பது இல்லை என்கிற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரிவது இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்ல முடிவது இல்லை. யோபு அவ்வாறு கேள்விகள் கேட்டபோது தேவன் யோபுவுக்கு எந்த பதிலையும் தரவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். விசுவாசம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் வெளிப்படுகிறதே தவிர நம்முடைய அறிவுக்கூர்மையினாலோ நம்முடைய சிந்தனையினாலோ நம்முடைய பகுத்தறிவினாலோ ஏற்படுவது இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஞானமும் நம்முடைய பகுத்தறிவும் குப்பையாகிவிடுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. இந்த வார பாடத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. நம்முடைய தேவன் அற்புதங்களை தேவனாக இருக்கிறார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்ற ரட்சிப்பை குறித்து எபிரேயர் 2:4 சொல்கிறது. ரட்சிப்பை குறித்த சாட்சியை தேவன்தாமே கொடுத்தார், அடையாள அற்புதங்கள் மூலமாக கொடுத்தார் என்று இந்த வசனம் சொல்கிறது. 1வது நூற்றாண்டில் இயேசுவானவர் பரலோகம் சென்ற பிறகு சுவிசேஷம் பரவிய விதத்தை நாம் பார்க்கும்போது அடையாள அற்புதங்கள் மூலமாக தேவன் பேசியதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆனாலும் அதேபோன்று எல்லா காலங்களிலும் நடக்கவில்லையே என்கிற கேள்வியும் நம்முடைய உள்ளத்தில் எழுப்பத்தான் செய்கிறது. லித்தாவுக்கு பேதுரு சென்றார் என்று அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் சொல்கிறது. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்த உருகியில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தமானங்களிடத்திற்கும் போனான் என்று 32வது வசனம் சொல்கிறது. லித்தா என்கிற ஊரில் ரபிமார் பயிற்சி பள்ளி ஒன்று இருந்தது. பவுலின் ஆசிரியரான கமாலியல் என்னும் ரபான் இதன் தலைவராக இருந்திருக்கிறார். ரபி என்கிறவர்கள் உபதேசிக்கிறவர்கள். உபதேசிக்கிறவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறவரே ரபான் என்று சொல்வார்கள். கமாலியல் ஒரு ரபான், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர். இந்த லித்தாவிற்கு ஊழியம் எவ்வாறு சென்றது, சுவிசேஷம் எவ்வாறு சென்றது என்பதை நாம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது.
ஆசுவத்திலிருந்து செசரியா வரை பிலிப்பு ஊழியம் செய்ததாக அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் ஆசுவத்திலிருந்து செசரியா வரை இருக்கிற பட்டணங்களிலே பிலிப்பு ஊழியம் செய்தபோது லித்தாவிலும் ஊழியம் செய்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இந்த லித்தா என்கிற ஊர் எருசலேமிலிருந்து 48 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது லோத் என்று அழைக்கப்பட்டது. லித்தாவில் 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பேதுரு பார்த்தார். இங்கே கட்டில் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை படுக்கை என்றும் மொழிபெயர்த்திருக்கலாம். ஏழைகள் பயன்படுத்துகிற ஒரு படுக்கையைத்தான் இங்கே கட்டில் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு ஏழை மனிதன் 8 வருஷமாக அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனுக்கு முடக்குவாதம், திமிர்வாதம் என்று வேதாகமம் சொல்கிறது. முடக்குவாதம், திமிர்வாதம் என்பது நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வியாதி. பேதர் அவனை பார்த்தபோது, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். இதுவரைக்கு பிறருடைய உதவியோடு படுத்து எழுந்து உட்கார்ந்திருந்த அந்த மனிதன் இப்போது அவனே படுக்கையை போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். உடனே அவன் எழுந்திருந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சாரோன் என்பது சாரோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. யோப்பாவிலிருந்து செசரியா வரை கடற்கரை ஓரமாக இருந்த ஒரு பள்ளத்தாக்கு. லித்தாவிலும் சாரோனிலும் இருந்த அநேகர் அவனை பார்த்தபோது கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். படுத்த படுக்கையாக கிடந்த ஒரு மனிதன் தேவனால் சுகமாக்கப்பட்டான் என்பதை உணர்ந்தபோது அநேக கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இதை கேள்விப்பட்டு யோப்பா பட்டணத்திலிருந்து அவரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். அங்கேயும் ஒரு அற்புதம் நடக்கிறது. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி அவள். அதனால்தான் அவளை சீஷி என்று வேதாகம் அழைக்கிறது. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். தேவனை நம்புகிறவர்கள் தங்களால் முடிந்த நற்செயல்களை செய்தாக வேண்டும். இரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, இரட்சிக்கப்பட்டதினால் அவர்கள் அவ்வாறு செய்வார்கள். தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்ததினால இந்த தொற்காள் அல்லது தபித்தாள் ஒரு பணக்காரியாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் மக்களுக்கு செய்து வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அப்போஸ்தலர் 9:37 அவளுடைய மரணத்தை பற்றி வேதாகமம் சொல்கிறது. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள். ஆனால் அதோடு விட்டு விடுவதாக இல்லை. சீஷர்கள் உடனே ஒன்று செய்கிறார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று விசேஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். லித்தாவிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த யோப்பா பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தின் தலைநகராக 2 பட்டணங்கள் இருக்கின்றன. ஒன்று டெல் அவீவ், இன்னொன்று எருசலேம். எருசலேம் தான் எங்களுடைய தலைநகரம் என்று அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலர் சொல்கிறார்கள். ஆனால் டெல் அவீவ் தான் மற்ற நாடுகள் தலைநகரம் என்று அழைக்கிறார்கள். அங்கே தான் தங்களுடைய தூதரகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த டெல் அவீவின் ஒரு பகுதியாக இந்த யோப்பா பட்டணம் இப்போது இருக்கிறது. இது ஒரு கடற்கரை பட்டணம். இங்கே துறைமுகம் இருந்தது. இந்த துறைமுகத்தில்தான் யோனா கப்பலேறி தர்ஷீஸுக்கு செல்கிற கப்பலில் புறப்பட்டதாக வேதாகமம் சொல்கிறது. இந்த யோப்பா பட்டணமானது லித்தாவூருக்கு சமீபமாக இருந்ததினால பேதுருவுக்கு ஆள் அனுப்பி அழைக்கிறார்கள். அங்கே வந்த பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்துவிட்டு முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவர் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இயேசுவானவர் எவ்வாறு அற்புதங்களை செய்தாரோ அதே விதமாக பேதுருவும் அற்புதங்களை செய்வதை பார்க்க முடிகிறது. யபீரு என்னும் ஜெபாலய தலைவனின் மகளை சுகமாக்கிய போது இயேசுவானவர் இதைத்தான் செய்தார். அங்கே இருந்தவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு
யவேருவின் மகளை பார்த்து எழுந்திருக்கும்படியாக சொன்னார். அதே போன்று இங்கே பேதுரு செய்வதையும் பார்க்கிறோம். அவள் எழுந்த பிறகு பேதுரு அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்கள் முன் நிறுத்தினான். விதவைகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இதுவரைக்கும் தங்களுக்கு ஆதரவாக இருந்த பெண் மறுத்துவிட்டாளே என்று வேதனைப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேதுரு அவளை உயிரோடு எலும்பு பண்ணி அவர்கள் மத்தியில் நிற்க வைக்கிறார். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஐனேயா குணமாக்கப்பட்ட போது யோப்பா பட்டணம், லித்தா, சாரோன் எல்லா பகுதிகளுக்கும் செய்தியை பரம்பி அவனை பார்த்த அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே யோப்பா பட்டணம் முழுவதும் துர்க்கால் உயிரோடு எழுப்பப்பட்ட செய்தி பரவிய போது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அற்புதங்களின் விளைவு மிகவும் அபாரமானதாக இருந்திருக்கிறது. அப்படியானால் இதுபோன்ற அற்புதங்கள் ஏன் இப்போது நிகழ்வதில்லை? மரித்தோர் எழும்பத்தக்கதான அற்புதம் ஒன்று நடக்கும் என்றால் எந்த அளவிற்கு மக்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக மாற முடியும்? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இதை ஆண்டவர் தான் செய்ய வேண்டும். ஆண்டவர் செய்யவில்லை என்றால் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் செய்யாமல் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இருக்கும், நமக்கு ஒன்றும் தெரிவது இல்லை. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதுபோன்ற அற்புதங்கள் செய்ததாக வேதாகமும் சொல்லவில்லை. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்று யோவான் 10:41 சொல்கிறது. இவ்வாறு சொன்ன ஜனங்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்பதையும் அடுத்த வசனம் சொல்கிறது. இங்கே அற்புதம் நிகழவில்லை, ஆனால் யோவான் ஸ்நானம் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறார்கள். ஏதோ ஒரு வழியில் மற்றவர்கள் தேவனிடம் திரும்புகிற ஒரு செயல் நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரும் கூட அன்பை நாடுங்கள் என்று சொல்கிறார். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று 1 Cor 14:1 சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாட வேண்டியது அன்புதான். அதற்கு அடுத்ததாக ஞான வரங்களை நாடும்படியாக சொல்கிறார். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. தீர்க்க தரிசன வரம் என்பது தேவன் தம்முடைய மக்களிடத்தில் என்ன பேச விரும்புகிறாரோ அதை மக்களிடத்தில் பேசுவதாகும். பல சமயங்களிலே தீர்க்க தரிசனம் என்பது நடக்கப் போகிற சம்பவங்களை சொல்லுகிறது என்று நாம் நினைக்கிறோம். அது உண்மைதான், ஆனால் அது மாத்திரம் தீர்க்க தரிசனம் இல்லை. தீர்க்கதரிசி என்பவர் நபி என்று அழைக்கப்பட்டார். நபி என்றால் வாய் என்று அர்த்தம். தேவனுடைய வாயாக செயல்படக்கூடிய ஓர் வரத்தை நாம் விரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். இது முக்கியமான வரம் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். எனவே அற்புதங்கள் நல்லதுதான். எந்த இடத்தில் அற்புதம் நிகழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்துல அற்புதத்தை செய்வார். நாம் ஞான வரங்களை நாடலாம், விரும்பலாம், ஆனால் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தேவன் செய்வார் என்பதை வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர் சொல்கிறது. அவருடைய சித்தப்படி தேவன் பரிசுத்த ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அற்புதங்களை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அந்த வரத்தை நமக்கு தருவார். இந்த வரம்தான் நமக்கு வேண்டும் என்பது இல்லை. தேவன் எந்த வரத்தை நமக்கு தருகிறாரோ அந்த வரத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் என்ன விரும்புகிறோம் என்பது அல்ல, தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பது மாத்திரம்தான் முக்கியம். நமக்கு இருக்கிற வரங்களை குறித்து நாம் பெருமைப்பட்டு நம்மை நாமே உயர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இன்றைய தினம் ஒரு விசுவாசியிடமிருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கதை வந்தது. கதையல்ல, ஒரு உரையாடல் போல ஒன்று வந்தது.
இரண்டு கழுதைகள் அங்கே படத்தில் நின்று கொண்டிருந்தன. அந்த இரண்டு கழுதைகளிலே ஒன்று சொன்னது, நேற்றைய தினம் எனக்கு முன்னதாக தங்களுடைய உடைகளை போட்டார்கள், துணிகளை போட்டார்கள், மரத்தின் கிளைகளை போட்டார்கள், ஆனால் இன்றைக்கு என்னை யாருமே கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு கழுதை சொன்னதா. அடுத்த கழுதை சொன்னது, நேற்றைக்கு உண்மையில் ஏசி இருந்தார், அதனால் இதெல்லாம் உனக்கு நடந்தது, இன்றைக்கு அவர் இல்லை, உனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னதா. இயேசுவை சுமக்க வேண்டியது மட்டுமே நம்முடைய வேலை. அவர் எப்படி செய்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, அது சரிதான். தேவன் ஒன்றை செய்யும்போது தேவன் நம்மோடு இருப்பதனாலே கிடைக்கக்கூடிய மதிப்பை நான் பெரிதாக எண்ணி நான் பெருமைப்பட்டு விடாமல் இதை தேவன் செய்கிறார் என்று தாழ்மையாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை நம் மூலமாக செய்யவில்லை என்பதனால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் நாம் செய்கிற ஒரு வேலை நிமித்தமாக மக்கள் மனம் மாறுகிறார்கள், மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்றால் நம்மை குறித்து பெருமையாக யோசிப்பதற்கும் பேசுவதற்கும் அங்கே ஒன்றுமில்லை. நாம் வெறும் கழுதை தான், நாம் இயேசுவை சுமக்கிறோம் என்பது மாத்திரம்தான் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இந்த தேவன் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அனைவருக்கும் தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தி வருகிறார். எல்லோரிடத்திலும் எப்படியாகிலும் இயேசுவின் இரட்சிப்பை எடுத்து கூறி அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திற்குள் புறஜாதியாரை சேர்ப்பதை தேவன் விரும்பவில்லை என்று அப்போது யூதர்கள் நினைத்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்கு அது முற்றிலும் முரணானதாக இருந்தது. மெய்யான தேவனை பற்றி உலகத்தாருக்கு அறிவிக்கவே இஸ்ரவேல் தேசம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலரோ ரட்சிப்பு தங்களுக்கு மாத்திரம்தான் என்று நினைத்தார்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தேசத்திற்கும் தேவன் மேல் ஏகபோக உரிமை இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். எவ்விதத்திலாகிலும் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. அதற்காக அவர் போராடி வரும்போது அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏதோ ரட்சிப்பு தங்களுக்கு மாத்திரம்தான் என்பது போல செயல்படுவதை தேவன் நிச்சயமாகவே விரும்ப மாட்டார். இங்கே பேதுருவை மனமாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் இருந்த ஒரு மனிதன் சில சமயங்களில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசுவனுடைய செயல்கள் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு மனிதன். தீரு சீதோன் பகுதிகளில் சென்று ஒரு பெண்ணை குணமாக்குவதற்காக இயேசுவானவர் இவர்களை அழைத்து சென்றிருந்தார். அது பேதுருவுக்கு நன்றாக தெரியும். சமாரிய பெண் ஒருத்திய இடத்துல இயேசுவானவர் பேசி அங்கே பெரிதான ரட்சிப்பு கிடைத்ததை அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். அதுவும் பேதுருவுக்கு தெரியும். ஆனாலும் கூட பிரயாண மக்களிடம் செல்வதை பேதுரு தவிர்த்து வந்தார் என்பது தான் தெரிகிறது. அவரை மாற்றுவதற்கு ஆண்டவர் படிப்படியாக முயற்சி செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாகவே தேவனை இறுதியிலே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை துவக்கத்திலிருந்து மாற்றுவதற்கு அவர் படிப்படியாக முயற்சி செய்து வருகிறார். பலர் உடனடியாக மாறிவிடுவது இல்லை. பேதுருடைய நிலை அப்படிப்பட்டதாகத்தான் இருந்திருக்கிறது. யோப்பா பட்டணத்தில் தொற்காலை குணமாக்கிய பிறகு அவர் அங்கேயே தங்குகிறார். எங்கே தங்கினார்? அவன் யோப்பா பட்டணத்தில் தோல் பதினிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். அங்கே தங்க வைத்ததே பேதுரை மனமாற்றுவதற்குத்தான் என்பது நமக்கு புரிகிறது. தோல் பதினிடுதல் என்றால் என்ன வேலை? அது இறந்து போன மிருகங்களின் தோலை எடுத்து அதை பக்குவப்படுத்தி பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மாற்றுவது தான் தோல் பதனிடுகிற வேலை. எனவே இறந்து போன மிருகங்களை தொடுகிற ஒருவன் தீட்டுள்ளவனாக இருப்பான். அப்படிப்பட்ட தீட்டுள்ள ஒருவனுடைய வீட்டில் பேதுருவை ஆண்டவர் தங்க வைக்கிறார். ஒருவேளை அவன் வசதி உள்ளவனாக இருந்திருக்கலாம். அவன் வசதி உள்ளவனாக இருந்தாலும் அவன் செய்கிற தொழிலில் அவன் தீட்டுப்படுவதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டு தான் இருந்தது. அந்த வீட்டில் அநேக நாட்கள் தங்க வைத்தார். பேதுருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்க வேண்டும். இந்த மனிதன் தான் செய்கிற வேலையினாலே தீட்டுப்படக்கூடியவனாக இருந்தாலும் இவன் நல்லவன் என்பதை அவர் புரிந்திருக்க வேண்டும். இப்படியாக தேவன் மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வருகிறார். உங்களையும் அப்படி மாற்றியிருப்பதை நீங்கள் யோசித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும்.
என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படி செயல்பட்டிருப்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இன்னொரு இடத்திற்கு அவரை அழைத்துச் செல்வதற்கு ஆண்டவர் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100 அதிபதியாகிய கொர்னேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். செசரியா பட்டணத்தில்தான் ரோம தேசாதிபதி இருந்தார். செசரியா என்பது ஒரு கடற்கரை பட்டணம். அங்கே 100 அதிபதியாக கொர்னேலியோ இருக்கிறார். இவர் ஒரு ரோமன். ஆனால் இந்த மனிதன் தேவனை நம்பினவராக காணப்படுகிறார். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். உலக பார்வையில் பெரிய பதவியில் இருந்தவன். பணமும் அவனுக்கு ஏராளமாக இருந்திருக்க வேண்டும். வசதியானவனாக தெரிகிறான். அவன் வீட்டார் மாத்திரம் அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் தேவனை தேடக்கூடிய அளவிற்கு அவர்களையும் இந்த மனிதன் மாற்றியிருக்கிறான். ஆனால் இயேசுவை அறிந்து இரட்சிப்பின் பாதையிலே அவன் செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. அதனால் ஒரு தூதன் மூலமாக அவனிடத்தில் ஆண்டவர் பேசினார். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி என்றார். இப்போது பேதுரு யோப்பா பட்டணத்தில் இருக்கிறார் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். பேதுருவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அது சீமோன் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனையும் பற்றி தெளிவாக தேவன் அறிந்திருக்கிறார். அவன் எங்கே இருக்கிறான் என்கிற முகவரியை தேவன் தெளிவாக கொடுப்பதை பாருங்கள். அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். யார் வீட்டில் தங்கியிருக்கிறான், அவனுடைய பெயர் என்ன, அவனுடைய தொழில் என்ன, அவனுடைய வீடு எங்கே இருக்கிறது என்கிற எல்லா விவரங்களையும் ஆண்டவர் கொர்னேலியுடன் பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், உங்களுடைய தொழில் என்ன, உங்களோடு தொடர்புடையவர்கள் யார், எல்லா விவரங்களும் ஆண்டவருக்கு தெரியும். நம்மை பற்றிய தகவல் எதுவும் அவருக்கு தெரியாமல் இருப்பது இல்லை. அப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவன். இங்கே கொர்னேலியுடத்தில் தேவதூதன் இவ்வாறு பேசிய பிறகு அவன் சில ஆட்களை அனுப்பி பேதுருவை அழைத்து வரும்படியாக சொல்கிறான். அவர்கள் பிரயாணப்பட்டு யோப்பாவுக்கு வருகிறார்கள். யோப்பாவுக்கு அவர்கள் சமீபமாக வரும்போது தேவன் பேதுருவை ஆயத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். வெறுமனே அந்த 3 பேரும் வந்து தேவன் உங்களை வரும்படி சொன்னார், கொர்னேலியை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் பேதுரு போயிருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இன்னமும் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தியானம் 12 ஜெபம் பண்ணுவதற்காக மேல் வீட்டிலே அவர் ஏறுகிறார். குறித்த நேரங்களில் ஜெபம் பண்ணுகிற வழக்கம் அவருக்கு இருந்ததாக தெரிகிறது. 9 நேரத்தில் ஆராதனைக்கு அவர் சென்றதாக அப்போஸ்தலர் 3:1 நாம் வாசிக்கிறோம். இங்கே 6 நேரத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக மேல் வீட்டிலே ஏறுகிறார். 6 என்பது மத்தியானம் 12. ஜெபிக்கும் போது மிகுந்த பசி உண்டாகிறது, சாப்பிட ஆசை உண்டாகிறது. அதற்கான ஆயத்தம் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது இவர் சொப்பனம் காண்கிறார். வானம் திறந்திருக்கிறதாக, அதில் 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு இறங்கி வருவதாக பார்க்கிறார். அந்த துப்பட்டியில் அசுத்தமான மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் இருக்கிறதாக பார்த்தார். ஒரு சத்தம் கேட்கிறது, பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி. எதை அடித்து புசிக்கும்படியாக சொல்கிறார், இந்த தீட்டுள்ள மிருகங்களை அடித்து புசிக்கும்படியாக சத்தம் சொல்கிறது. அவர் பசியோடு இருக்கிறார், இங்கே அடித்து புசிக்கும்படியாக சொல்லப்படுகிறது. இதை பார்க்கிற அநேகர், நாம் பன்றிக்கறி சாப்பிடலாம், எலி சாப்பிடலாம், முயல் சாப்பிடலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி ஆண்டவர் பேசவில்லை என்பதை பேதுரு தாமே குறிப்பிடுகிறார். அதை பின்னாலே நாம் பார்க்க இருக்கிறோம். கொடுக்கப்படுகிற தரிசனத்தின் அர்த்தம் என்ன என்று வேதாகமம் எதை சொல்லுகிறதோ அதை தவிர வேறு எந்த அர்த்தத்தையும் நாம் எடுக்காமல் இருந்தால்தான் வேதாகமத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும்.
என்ன அர்த்தம் சொல்லுகிறார்? பின்னாலே அர்த்தம் சொல்லும்போது, அந்நிய ஜாதியானுடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்படி செய்யும்படி ஆண்டவர் சொல்லவில்லை, இவர்களாக உண்டாக்கி கொண்ட ஒரு கட்டளை இது. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். எப்படி காண்பித்தார்? இவற்றை அடித்து புசி என்று தீட்டுள்ள மிருகங்களை காண்பித்தார். இங்கே சாப்பிடுவதை பற்றி அவர் இங்கே பேசவில்லை. மனிதரை தீட்டுள்ளவனாக பார்க்கக்கூடாது என்பதற்காக இந்த சொப்பனத்தை கொடுத்ததாக பேதுரு விளங்கி கொண்டார். அதை குறித்து பேதுருவே பேசுகிறார். இந்த காட்சியை மூன்று முறை அவருக்கு காட்டப்படுகிறது. அந்த தரிசனத்தை குறித்து அவர் யோசித்து கொண்டிருந்த போது மூன்று பேர் வாசலிலே வந்து பேதுருவை குறித்து விசாரித்தார்கள். பேதுரு இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். உடனே இவர் வெளியே சென்று பார்க்கத்தக்கதாக புறப்படுகிறார். இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து சந்தேகப்படாமல் போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பேதுருவிடத்தில் சொல்லுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் முழுவதிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் அது ஆவியானவரின் நடவடிக்கைகள். அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, மற்ற தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, ஆவியானவர் அவர்களை நடத்தி வந்ததைத்தான் இந்த புத்தகம் முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானுடைய நடத்துதலை பெற்று செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த மனுஷரிடத்திலே போய் நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று கேட்டபோது கொர்னேலியோ தங்களை அனுப்பியதை குறித்து விவரமாக சொல்கிறார்கள். உடனே அவர்களோடு கூட அவன் புறப்படுகிறான். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்னேலியோ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷத்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். எந்த அளவுக்கு ஆவலோடு கொர்னேலியோ காத்திருந்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கொர்னேலியோ பேதுருவை பார்த்த மாத்திரத்தில் பேதுருவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறான். பேதுரு அதை தடுக்கிறார். இல்லை, நான் ஒரு மனுஷன்தான், எழுந்திரு என்று சொல்லி எழுந்திருக்கும்படியாக சொல்லுகிறார். இரண்டு மனிதர்கள், ஒருவன் இந்த உலக பார்வையிலே மிகவும் பெயர் பெற்றவன், பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கிறவன், யூதர்களை அடிமைகளாக பார்க்க வேண்டியவன். இன்னொரு மனிதன் அடிமையாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் ஆவிக்குரிய அகந்தையோடு நான் இந்த உலகத்திலே பெரியவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறவன். இந்த இரண்டு பேரும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். இரண்டு பேரிடத்திலும் இருக்கக்கூடிய அகந்தை அகன்று தாங்கள் மனிதர்கள் என்கிற நிலையிலே அவர்கள் சந்திப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போதுதான் பேதுரு தன்னுடைய சொப்பனத்தை பற்றி சொல்கிறார். அந்நிய ஜாதியானுடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன், இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக எங்களை அழைத்தீர்கள் என்று கொர்னேலியிடத்தில் கேட்கிறார். அப்போது நடந்ததையெல்லாம் கொர்னேலியோ சொல்லிவிட்டு, தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று கொர்னேலி சொல்கிறார். இருப்பது கொர்னேலியுடைய வீடுதான். ஆனால் பேதுருவின் முன்னாலே அவர்கள் உட்கார்ந்த போது நாங்கள் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஊழியக்காரனுக்கு இந்த பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருந்தவன் கொடுத்த மதிப்பு எத்தகையதாக இருந்தது என்பதை பாருங்கள். தேவனை தேடுகிறவர்கள் எல்லா காலங்களிலும் இப்படித்தான் செயல்படுகிறார்கள். அவருடைய நண்பர்களுடைய ஆர்வம், கொர்னேலிய குடும்பத்தாரின் ஆர்வம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று கொர்னேலியோ சொல்கிறார். அப்போது பேதுரு அவர்களிடத்தில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் இல்லை, எந்த ஜனத்திலாக இருந்தாலும் தேவனை தேடுகிறவனை அவர் விரும்புகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார். சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. இயேசுவை பற்றி சொல்லுகிறார், அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்கிறார். இயேசுவே நீதிபதி என்பதை உலகத்திற்கு அறிவிப்பது தான் எங்களுடைய வேலை. உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தோர்களையும் அவர் நியாயந்தீர்க்கப் போகிறார். இந்த நாட்களிலே இரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் நீங்கள் தப்பிக்கலாம்
என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறினார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் பேதுரு பேசுகிறார். இவ்வாறு பேசி கொண்டிருந்த போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடை கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இங்கே ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னராகவே ஆவியானவர் இந்த புறஜாதியாரை நிரப்பியதை பார்க்க முடிகிறது. இது நடக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வரம் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதை பார்த்தபோது தங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கியது போல இவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதை அவர்கள் பார்த்தபோது தேவனை புகழுகிறதை அந்த விசுவாசிகள் கேட்டபோது தேவன் செயல்படுகிறதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட கொர்நேலியுவின் குடும்பத்தாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். இதை குறித்து யூதாவிலிருந்து அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு திரும்ப எருசலேமுக்கு வந்தபோது சிலர் அவரோடு கூட வாதிடுகிறார்கள், நீர் எவ்வாறு விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு இருந்த போராட்டம் இதுதான். ஒருவன் கிறிஸ்தவனாக வேண்டும் என்றால் முதலாவதாக அவன் யூதனாக வேண்டும், அதற்கு பிறகுதான் அவன் கிறிஸ்தவனாக முடியும் என்று அவர்கள் நம்பியதாக தெரிகிறது. இந்த போராட்டத்தில் தேவன் செய்த எல்லாவற்றையும் பேதுரு அமைதியாக விளக்குகிறார். விளக்கம் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொல்லுகிறார், தேவன் தாமே அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது நான் எவ்வாறு தடுக்க முடியும் என்று சொல்கிறார். ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னராகவே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் ஏன் பெற்றார்கள் என்பதற்கு காரணம் இப்போது நமக்கு ஓரளவுக்கு விளங்குகிறது. பேதுரு சொன்ன அதே வார்த்தைகளை அவரே சொல்லுகிறேன் பாருங்கள். நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நானே மாத்திரம் என்றான். பேதுரு சொன்னது மிகவும் நன்றாக இருக்கிறது, நன்றாக புரிந்து கொண்டதாக தெரிகிறது. ஆனாலும் அவரும் ஒரு யூதன் தானே, அவருக்கும் அந்த போராட்டம் இருக்கத்தான் செய்தது. இவ்வாறெல்லாம் பேதுரு சொன்னபோதிலும் கூட பின்னர் அந்தியோகியா சென்றபோது அவர் மாயம் பண்ணியதாக பவுல் வருந்துகிறார். புறஜாதியரோடு உட்கார்ந்து சாப்பிட்ட பேதுரு யாக்கோபிடத்திலிருந்து சில ஆட்கள் வந்தபோது மாயம் பண்ணினார் என்று பவுல் கண்டிக்கிறார். நம்மை போன்ற ஒரு மனிதன்தான் பேதுரு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவற்றையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் யாராவது இது போன்ற தவற்றை செய்யும்போது அவர்களை பார்த்து கோபப்படாமல் இருப்பதற்கு இவையெல்லாம் நமக்கு உதவி செய்ய வேண்டும். யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. யாரை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் என்பது நமக்கு தெரியாது. போராட்டம் எல்லோருக்கும் இருக்கிறது. நம்முடைய சகோதரர்கள் இந்த போராட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை குறை சொல்வது நம்முடைய வேலையாக இருக்கக்கூடாது. பேதுரு இவ்வாறு விளக்கம் சொன்ன பிறகு அங்கிருந்த விசுவாசிகள் சமாதானம் அடைந்தார்கள். இதன் பிறகுதான் செய்தி பிற இனத்தவருக்கும் செல்கிறது. சீப்புரு தீவு, சிரேனே ஆகிய பகுதிகளில் இருந்த கிரேக்க யூதர்கள் விசுவாசிகள் ஆனபோது அவர்கள்தான் பிற இனத்தவருக்கு இரட்சிப்பை பற்றிய நற்செய்தியை எடுத்துச் சென்றார்கள். எருசலேமில் இருந்த யூதர்களை விட பிற தேசங்களில் இருந்த யூதர்கள்தான் பிற இனத்து மக்களுக்கு ரட்சிப்பை எடுத்துச் செல்வதற்கு ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அதற்காகவே தேவன் திட்டமிட்டு இவர்கள் ஊழியத்தை செய்ய மறுத்தபோது பல இடங்களுக்கும் சிதறடித்து பல மக்கள் மத்தியிலும்
வாழச் செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சீப்புரு தீவிலும் சிரேனை பட்டணத்திலும் இருந்த விசுவாசிகள் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அதன் விளைவாக சீரியாவில் இருந்த அந்தியோகியாவில் திருச்சபை உருவாயிற்று. எருசலேமில் உள்ள விசுவாசிகள் இதை கேள்விப்பட்டபோது பர்னபாவை அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறார்கள். அவன் போய் அங்கே நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்து அவர்களுக்கு புத்தி சொல்லி மிகவும் சந்தோஷமாக திரும்பினான் என்று வேதாகமம் சொல்கிறது. அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன், விசுவாசத்தில் நிறைந்தவன் என்றெல்லாம் அவனை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது. தன்னோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு உதவியாக அவன் சவுலை தேடிச் செல்கிறார். அப்போஸ்தலர் 11:25 இதை பற்றி பேசுகிறது. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். சவுலினால் பெரிய வேலை செய்ய முடியும் என்பதை பர்னபா புரிந்து கொண்டார். சவுலை பர்னபா அழைத்து வந்தபோது பர்னபாவே யோசித்திருக்க மாட்டார். தான் செய்கிற காரியம் எவ்வளவு பெரியது என்பதை அவர் உணர்ந்திருக்கவும் மாட்டார். ஆனால் அவர் செய்த அந்த வேலையின் நிமித்தமாக ஒரு பெரிய ஊழியக்காரன் மீண்டுமாக ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதன் முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று அப்போஸ்தலர் 11:26 கூறுகிறது. இதுவரை சீஷர்கள் சகோதரர்கள் என்றுதான் அழைத்து கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அந்தியோகியா பட்டணத்தில்தான் முதன் முதலாவதாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த சமயத்தில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அப்படிப்பட்ட பஞ்சம் கிழவுதீராயருடைய நாட்களில் உண்டாயிற்று என்றும் லூக்கா பதிவு செய்திருக்கிறார். கிபி 48 இந்த பஞ்சம் உண்டானதாக தெரிகிறது. இந்த பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அங்கேருந்த விசுவாசிகள் ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். சில தீர்க்க தரிசனங்கள் இவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படவில்லை. இப்படி நடக்கும், அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்படுகிறது. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். பஞ்சம் வருகிறது என்று சொன்ன மாத்திரத்தில் யூதேயாவில் இருக்கிற சகோதரர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு தேவையான உதவியை நாம் செய்ய வேண்டும் என்று அந்தியோகியாவில் இருந்த சீஷர்கள் தீர்மானிக்கிறார்கள். இதுதான் தீர்க்க தரிசனத்தின் நோக்கமாக நமக்கு தெரிகிறது. இப்படி நடக்க வேண்டும், நடக்கப் போகிறது என்பதல்ல. இப்படி நடக்கும்போது அந்த பிரச்சனையை நாம் எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்பதற்கான தீர்மானங்களையும் திட்டங்களையும் நாம் தீட்ட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய ஆசையாக இருக்கிறது. அவர்கள் பணம் சேகரித்து பர்னபா சவுல் ஆகிய இருவர் கையிலும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர்கள் சென்று அந்த பணத்தை எருசலேமில் இருந்த சகோதரருக்கு கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 12 3 முக்கியமான சம்பவங்கள் நமக்கு தரப்பட்டுள்ளன. அந்த மூன்றும் வினோதமான சம்பவங்களாக நமக்கு தெரிகின்றன. யாக்கோபு கொல்லப்பட்டார், பேதுரு விடுவிக்கப்பட்டார், ஏரோது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளானார். சில விஷயங்கள் நியாயமானவை போலவும் சில நியாயமற்றவை போலவும் தோன்றுகின்றன. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கப் போவதில்லை என்பதையும், நமக்கு புரியாத விஷயங்களில் நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் இது நமக்கு கற்றுத்தருகிறது என்று பாடப்புத்தகம் குறிப்பிடுகிறது. எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்கப் போவதில்லை, அதுதான் உண்மை. ரோமர் 11:33 இவ்வாறு வாசிக்கிறோம், ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய அறிவை நாம் கண்டுகொள்ள முடியாது. நடப்பது என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவனுடைய அன்பை சந்தேகிக்காமல் அவரை விசுவாசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அக்காலத்திலே ஏரோது ராஜா
சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று அப்போஸ்தலர் 12:1-2 வசனங்கள் குறிப்பிடுகின்றன. இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் 3 சீஷர்களை தம்மோடு அழைத்து சென்றார். 12 அழைத்து சென்ற போதிலும் சில விசேஷித்த இடங்களுக்கு 3 மாத்திரம் அழைத்து சென்றார். அந்த 3 ஒருவர் இந்த யாக்கோபு. அவருக்கு ஒரு விசேஷித்தமான ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நாம் நம்புவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் சீக்கிரமே கொல்லப்படுகிறார். ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? பதில் நம்மிடத்தில் இல்லை. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்றுதான் ரோமர் 11:33 சொல்கிறது. ஏன் அப்படி தேவன் செயல்படுகிறார் நமக்கு தெரியவில்லை. யாக்கோபு கொலை செய்யப்படுவதற்கு அனுமதித்த ஆண்டவர் பேதுரு கொலை செய்யப்படுவதற்கு அனுமதிக்கவில்லை. யாக்கோபை கொலை செய்தபோது அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்பதை கண்டுகொண்ட ஏரோது பேதுருவையும் பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தான். அது பண்டிகை நாட்களாக இருந்ததினால பிறகு கொலை செய்து கொள்வோம் என்று பேதுருவை கைது செய்து பத்திரமாக காவலிலே வைத்தான். அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 6 ஒரு குழு அவனை காக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் 4 போர் சேவகர்கள் அவனை காக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு இவனை கொலை செய்து கொள்ளலாம் என்று ஏறுவது தீர்மானித்ததாக வேதாகமம் சொல்கிறது. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். தேவன் பேதுருவை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். சிறைச்சாலையில் பேதுரு வைக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவனுடைய சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அவனை காவல் காத்து கொண்டிருந்த போர் சேவகர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தேவதூதன் பேதுருவை அங்கே இருந்து அழைத்து வெளியே கொண்டு வந்தார். உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று தேவதூதன் பேதுருவை அழைத்து சென்றதாக வேதாகமம் சொல்கிறது. இதெல்லாம் உண்மையில் நடப்பதாக பேதுருவுக்கு தெரியவில்லை. பேதுரு ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்து தூதன் பின்னாலே செல்கிறார். இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் திறந்து அவர்களுக்கு வழிவிட்டது என்று வேதாகமம் சொல்கிறது. பிறகு வீதியிலே நடந்து செல்கிறார்கள். அதன் பிறகு தூதன் மறைந்து விடுகிறார். பிறகுதான் பேதுருவுக்கு நினைவு வருகிறது. தான் எங்கே நிற்கிறேன் என்பதை பார்த்தபோது தேவன் தன்னை தப்புவித்து வெளியே அழைத்து வந்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டு விசுவாசிகள் இருக்கிற வீட்டிற்கு செல்கிறார். விசுவாசிகள் அந்த சமயத்தில் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்கு பேதுரு வருகிறார். கதவை தட்டிய போது கதவை திறப்பதற்காக ரோதை என்னும் ஒரு பெண் வருகிறார். அவள் கதவை திறக்கவில்லை. பேதுருவின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் கதவை திறக்காமலேயே உள்ளே சந்தோஷத்தோடு ஓடுகிறாள். பிறகு மற்றவர்கள் வந்து கதவை திறக்கிறார்கள். முதலில் அவர்களும் நம்பவில்லை. அவர்தான் வந்திருக்கிறார் என்று அவள் உறுதியாக சாதித்த போது அவர்கள் வந்து கதவை திறக்கிறார்கள். தேவன் அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். ஆனால் அவர் வந்தபோதோ அவர்கள் நம்ப தயாராக இல்லை. நம்மை போலவே தெரிகிறது அல்லவா? பல சமயங்களில் நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். ஆனாலும் இந்த தேவன் அதற்காக நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுவது இல்லை. பேதுரு தப்பித்து விட்டார் என்பதை ஏரோது அறிந்தபோது தேடி பார்க்கிறான். ஆனால் பேதுரு எருசலேமில் இல்லை. அவர் அங்கே இருந்து வேறு இடத்திற்கு சென்று விடுகிறார். அதனால் கோபப்பட்ட ஏரோது அந்த 4 சேவகரையும் கொன்று விடுகிறான். ஏரோது அவனை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான் என்று அப்போஸ்தலர் 12:19 கூறுகிறது. யாக்கோபு கொலை செய்யப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்த ஆண்டவர் பேதுரு கொலை செய்யப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. காரணம்,
நமக்கு புரியவில்லை. காரணம், நமக்கு தெரியாவிட்டாலும் ஆண்டவர் செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் என்று ரோமர் 11:33 சொல்கிறது. குற்றம் ஒருவன் செய்யும்போது அவனுக்கு தேவன் தண்டனை நிச்சயமாக கொடுக்கிறார். ஏரோதுவுக்கு அந்த தண்டனை கிடைத்ததாக நாம் அப்போஸ்தலர் 12 பின்பகுதியிலே பார்க்கிறோம். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணியதாக அப்போஸ்தலர் 12:21 கூறுகிறது. பிரசங்கம் பண்ணியது என்ற மாத்திரத்தில் அவன் ஊழியம் செய்தான் என்று நினைத்து விட வேண்டாம். அவன் பேசுகிறான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்களாம். அவன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான் என்று அப்போஸ்தலர் 12:23 கூறுகிறது. என்ன வியாதி என்பது தெரியவில்லை. தூதன் அடித்தபோது அவன் உடல் வேதனைப்பட்டு சாகிறான். எதற்காக சாகிறான்? தேவனுக்கு அவன் மகிமையை செலுத்தவில்லை. இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்த போது அவன் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அதனாலே இந்த தண்டனை கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏரோதுவை அடித்த ஆண்டவர் எல்லா காலங்களிலும் இதுபோன்று பேசுகிற எல்லா மனிதர்களையும் அடித்து விடுகிறாரா என்றால் இல்லை. ஏன் ஏரோதுவை மாத்திரம் அடித்தார், மற்றவர்களை அடிக்கவில்லை? அதற்கும் நமக்கு பதில் தெரியவில்லை. ஆனால் இது நடந்தபோது தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று மாத்திரம் வேதாகமம் சொல்கிறது. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 12 முடிகிறது. இந்த எல்லா இடங்களிலும் ஒன்றை நாம் பார்க்க முடிகிறது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று, தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவைகளாக இருக்கின்றன என்பது மாத்திரம்தான் உண்மை. பல கேள்விகள் எழுப்புகின்றன. பேதுருவை விடுவிக்க தேவதூதனை அனுப்பிய ஆண்டவர் எதற்காக யாக்கோபை விடுவிக்கவில்லை? யாக்கோபு அப்போஸ்தலனை ஆண்டவருக்கு பிடிக்காதா? தன்னை பற்றி பெருமையாக நினைத்து தேவனுக்கு மகிமை செலுத்தாத ஏரோது உடனே கொல்லப்பட்டாரே, ஏன் இப்போது ஆண்டவர் அப்படி செய்வது இல்லை? ஏரோதுவை அடித்தபோது தேவவசனம் வளர்ந்து பெருகியதே, ஏன் இப்போது அப்படி செய்யக்கூடாது? இந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியவில்லை என்பது தான் உண்மை. யாக்கோபு அப்போஸ்தலன் ஆண்டவருக்கு பிடித்தமானவன் தான், ஆனாலும் அவன் கொலை செய்யப்படுவதற்கு அனுமதித்தார். இன்னும் கேள்விகள் இருக்கின்றன. 3.5 இயேசுவோடு இருந்து தேவனுடைய குணத்தை கற்றுக்கொண்ட போதிலும் பேதுருவின் மனம் கடினமாக இருந்தது ஏன்? ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற பேதுருவுக்கு இன்னமும் தரிசனம் தந்து அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது ஏன்? இவ்வாறெல்லாம் வெளிப்படுத்தலை பெற்ற பேதுரு ஏன் அந்தியோகியாவில் மாயம் பண்ணினார்? பேதுருவிடம் நீடிய பொறுமையிடம் இருந்த ஆண்டவர் இதற்கு முன்னர் அனனியா சப்பீராளை உடனே அடித்தது எதற்காக? நமக்கு பதில் இல்லை. மேலும் சில கேள்விகள் கூட எழும்புகின்றன. சுகமடைந்த ஐனையாவை கண்டு லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்களே, ஏன் இன்று இதே போன்ற அற்புதம் செய்யும் வரத்தை எல்லா ஊழியர்களுக்கும் தேவன் கொடுக்கக்கூடாது? முடிவு காலத்தில் அற்புதங்களை பார்த்து மக்கள் ஏமாந்து போவார்கள் என்று வெளிப்படுத்தல் 13:13-14 சொல்கிறது. அதேபோன்று 3 அசுத்தாவிகள் அற்புதங்களை செய்யும் என்று வெளிப்படுத்தல் 16 சொல்கிறது. தேவன் எதற்காக இவற்றை அனுமதிக்கிறார்? நமக்கு பதில் இல்லை. ஊழிய காலத்திலும் நம் தனி வாழ்விலும் கேள்விகள் பல எழுப்பலாம். கேள்விகள் அனைத்திற்கும் பதில் தேவையில்லை என்பதுதான் சரியான பதில். கேள்விகள் கேட்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் குறைத்து கொள்ளாமல் தேவனை நம்பி வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு போதகர் தன்னுடைய அனுபவத்தை பற்றி தான் எழுதிய புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். முதுகு தண்டில் அடிபட்டு விட்டது, அதனால் தாங்க முடியாத வலி எனக்கு ஏற்பட்டது. மருத்துவரை சென்று பார்த்தபோது மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு கூட அவருடைய வலி அனுமதிக்கவில்லை. வலி நிவாரணி கொடுத்த பிறகுதான் சோதனையே செய்ய முடிந்தது. அந்த அளவிற்கு தாங்க முடியாத வலி அவரை கஷ்டப்படுத்தியது.
பரிசோதித்த பிறகு அறுவை சிகிச்சை அவசியம் என்று சொல்லிவிட்டார்கள். கடுமையான வலி நிவாரணியை கொடுத்தார்கள். ஐஸ் படுக்கையில் படுக்க வைத்தார்கள். இடது கை விரல்கள் மூன்றை அசைக்கவே முடியவில்லை. அதற்கு பிறகு சிகிச்சை துவங்கிய போது கழுத்திலே பட்டை ஒன்றை மாட்டிவிட்டார்கள். 5 வாரங்கள் 24 மணி நேரமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கு பிரியமான போதக ஊழியத்தை அவரால் செய்ய முடியவில்லை. நாட்கள் கடந்தோடின. ஒரு நாள் வீட்டிலே வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். ஒரு குருவி வந்து உட்கார்ந்து பாடியது. குளிர் நேரம், மிகவும் குளிராக இருந்தது, மழை பெய்து கொண்டிருந்தது. இவருக்கு அந்த குருவியை பார்த்த உடனே கோபம் வந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் உனக்கு பாட்டு அவசியம்தானா என்று அவர் யோசித்தாராம். கையில் துப்பாக்கி இருந்தால் அந்த குருவியை சுட்டு கொண்டிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பாட்டு பாடிக்கொண்டிருந்த குருவி சற்று நேரம் கழித்து பறந்து சென்று விடுகிறது. தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, குருவி பாட்டு பாடுகிறதே என்கிற எரிச்சல் அவருக்கு. மறுநாள் காலையிலும் அந்த குருவி வந்தது. இன்றைக்கு நன்றாக வெளிச்சம், சூரிய ஒளி பிரகாசித்து கொண்டிருந்தது. நேற்றைய மழை இல்லை, நேற்றைய குளிர் இல்லை, வெப்பமாக இருந்தது. சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்தது. இப்போதும் பாட்டு பாடியது. மறுபடியும் துப்பாக்கியை தேடினார். அப்போது தான் அவருக்கு ஒன்று தெரிந்தது. இந்த குருவி குளிர் நேரத்திலும் பாடுகிறது, வெயில் நேரத்திலும் பாடுகிறது. அதன் சுற்றுப்புறம் அதன் பாடலை நிறுத்த முடியவில்லை. ஒரு குருவி அப்படி வாழ முடியும் என்றால் நான் மாத்திரம் ஏன் என் சுற்றுப்புறத்தால் மாற்றப்பட வேண்டும் என்று யோசித்து தன்னுடைய நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமான ஒரு மனதோடு கூட தேவனை அவர் துதிக்க ஆரம்பித்தாராம். அதை தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்திமரம் துளிர்விடாமல் இருக்கலாம். அத்திமரம் துளிர்விட்டால் தானே அதில் பழம் இருக்க முடியும். நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய திராட்சை தேடிகளில் பழம் உண்டாகாமல் இருக்கலாம். நம்முடைய தோப்பில் இருக்கக்கூடிய ஒலிவ மரத்தில் பலன் இல்லாமல் போகலாம். நம்முடைய வயல்களில் தானியம் விளையாமல் இருக்கலாம். நம்முடைய ஆட்டு மந்தைகள் குட்டி போடாமல் போய்விடலாம். நம்முடைய தொழுவத்தில் மாடு இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம்முடைய இரட்சிப்பின் தேவனுக்குள் நாம் கழிகூறலாம். ஆண்டவராகிய கர்த்தரின் தேவன், அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற ஆபகுக்கோடு சேர்ந்து நாம் நிச்சயமாக பாடலாம். நம்முடைய சூழ்நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்பது அல்ல, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய பார்வை. நாம் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலில்லாமற் போனாலும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது மாத்திரம் நமக்கு போதும். அவரை சுமக்கிற கழுதையாக அவர் எங்கே அழைத்து செல்கிறாரோ அங்கே செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் போதும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் தேவன் நம்மை ஏறி இருக்க பண்ணுவார். இந்த உலகத்தின் உயரமான இடங்களில் நம்ம ஏறி இருக்க அவர் நிச்சயமாக நடத்துவார். நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களுக்கு எத்தனை கேள்விகள் எழும்பினாலும், நீ ஏன் இப்படி செயல்படக்கூடாது, அன்று அப்படி செயல்பட்டீரே, இன்று ஏன் அப்படி செயல்படவில்லை, அவருக்கு இதை செய்தீரே, எனக்கு ஏன் இதை செய்யவில்லை என்கிறது போன்ற கேள்விகள் எவை எழுப்பினாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் உம்மை ஏற்றிச் செல்ல வேண்டிய கழுதைகள் என்பதை மாத்திரம் நினைவு வைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை எங்கே அழைத்து செல்கிறீரோ அங்கே வர ஆயத்தமாக இருக்கிறோம். நடத்தும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன்.